ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர் நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து லேபரில் பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் பற்றின ஷார்ட் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக அல்கோரிதம் அப்டேட் ஆகி இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் இந்த வீடியோஸ் இன்னும் வைடர் ஆடியன்ஸ் போகிறதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், நாங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், அப்போ தான் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் தி போனஸ் ஆக்ட் 1965 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போனஸ் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம எப்போ பார்த்துருப்போம் அப்படின்னா பொங்கல் தீபாவளி அப்படின்றதில் கவர்மெண்ட் வந்து போனஸ் கொடுத்தாங்க, ஆர்கனைசேஷனில் போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். உண்மையிலேயே இப்போ நவம்பர் மாதம் போனஸ் கொடுக்குறாங்க, இல்லை தீபாவளி மாதிரியான ஃபெஸ்டிவலில் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ போனஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து மார்ச் 31st இல்லையா. ஸோ ஃபினான்ஷியல் இயர் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா மார்ச் 31st க்ளோஸ் ஆகுது. ஸோ போனஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆனதுலேருந்து 8 மாதத்துக்குள்ளே போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க. அதுதான் கவர்மெண்ட்டோட ரூல். ஸோ மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதோட 8வது மாதம் நவம்பரில் முடியுது. ஸோ போனஸ் கொடுக்குன்றது தீபாவளிக்காக கொடுக்கல. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் க்ளோஸ் பண்ணல 8 மந்த் கொடுக்குறது சட்டம் சொல்லியிருக்கு. அந்த சட்டத்தை தான் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ போனஸ் வந்து நீங்கள் வந்து மார்ச் மாதமும் கொடுக்கலாம், ஏப்ரல் மே எந்த மந்த் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் நவம்பர் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, வித்தின் 8 மந்த்ஸ் த கம்பெனி நீட் டு பே தி போனஸ். இதுதான் ஃபஸ்ட் விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் க்ளோஸ் பண்ணலேருந்து 8வது மாதத்துக்குள்ளே போனஸ் கொடுக்குன்றது ஃபஸ்ட் திங். செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் எ பர்சன்டேஜ் ஃபார் போனஸ் கால்குலேஷன். அது என்ன அப்படின்னா மினிமம் பர்சன்டேஜ் 8.33%, மேக்ஸிமம் வந்து 20%. ஸோ 8.33 அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ளாயோட பேசிக் ப்ளஸ் டியர்னஸ் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு இல்லைங்களா. ஏர்னிங் பார்ட்டில் எம்ப்ளாயோட பேசிக் டிஎன்எஸ் அலவன்ஸ் சொல்லிட்டு 2 காம்பனன்ட் இருக்குது. அந்த காம்பனண்ட்டில் மொத்தமாக கால்குலேட் பண்ணால் அதில் மினிமம் பர்சன்டேஜ் 8.33 கொடுக்கணும், அப்படின்னா 20% வரை கொடுக்கணும். அது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை அக்குமுலேட் பண்ணி அதை பேசிக்கை வந்து கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு இத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ண செய்வாங்க. ஸோ இது வந்து போனஸ் அப்படின்றது எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பற்றியோ ஒவ்வொரு எம்ப்ளாயோட ஸ்கில் பற்றியோ எதுவுமே டிஃபைன் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் நல்ல ஒர்க் பண்ணார், அவருக்கு வந்து நிறைய போனஸ் கொடுக்குறோம், அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, இல்லை ஒரு எம்ப்ளாய் எல்லா நாளும் லீவ் எடுக்க வந்தார் அவருக்கு, இல்லை ஒரு எம்ப்ளாய் வந்து மெட்டர்னிட்டி லீவ் போனாங்க அதுக்காக கம்மி அப்படின்ற எந்த லாஜிக்குமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா எம்ப்ளாய்க்கும் ஒரே பேசிக்கில் கொடுக்க செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி ஸ்டாஃப் கேட்டகரி மேனுவல் கேட்டகரி அப்படின்ற பர்சன்டேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி ஸ்டாஃப்க்கு வந்து வேறு எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கல, இந்த டேத்தில் கொடுக்குற அப்படின்றது கொடுக்கலாம். ஆனால் வித்தின் த ஸ்கில் பேசிஸோ வித்தின் த பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸோ இது கொடுக்கக்கூடாது. பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து இன்சென்டிவ் சொல்லி சொல்லலாம், இல்லை வந்து பர்டிகுலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக அச்சீவ்மெண்ட் ரெமுனரேஷன் அப்படின்ற ஏதோ வேறு ஏதோ பேர் வச்சுக்கலாம். ஆனால் போனஸ் அப்படின்றது பியூர்லி ப்ராஃபிட் ஷேர் பண்ணுற ஒரு பேசிக்காக தான் இருக்க செய்யணும். ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு எப்போ எலிஜிபிள் கிடைக்கும் ஃபார் த போனஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய் ஒரு ஆர்கனைசேஷனில் மினிமம் 30 டேஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஒர்க் பண்ணியிருந்தானா ஹீஸ் எலிஜிபிள் ஃபார் போனஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு எம்ப்ளாய் வந்து 29 நாள் ஒர்க் பண்ணிட்டு ரிலீவ் ஆகிட்டாரு அவருக்கு எலிஜிபிள் கிடையாது, ஆனால் 30 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு கம்பெனி போயிட்டார் அப்படின்னா அந்த 30 நாள் ஒர்க் பண்ணதுக்கு போனஸ் கொடுத்தே ஆகணும். இட்ஸ் அ கம்பல்சரி திங் சரிங்களா. அவரோட பேசிக் ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ அது வந்து ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் அந்த எம்ப்ளாய்க்கு கம்பல்சரி ஆர்கனைசேஷன் கொடுத்தாகணும். ஈவன் எம்ப்ளாயிஸ் எலிஜிபிள் ஃபார் தி போனஸ். ஸோ போனஸ்ன்றது வருஷத்துக்கு ஒரு கம்பல்சரி கொடுக்குறது ரூல் இருக்குது. இன்கேஸ் எப்போ வந்து எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்கு எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இன்ஃபான்சி பீரியட் இல்லை வந்து க்ரீன்ஃபீல்ட் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் 5 இயர்ஸ் கம்பெனி வந்து ஒரு ஒரு ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அதோ லாஜிக். அந்த கம்பெனி வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள் இருக்கும், ப்ரொடக்ஷன் சரியாக செட் ஆகாமல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூ இருக்கும்போது தே கேன் பி எக்ஸெப்டட் ஃப்ரம் பேயிங் போனஸ். ஆனால் ஒன்ஸ் வந்து போனஸ் வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கம்பல்சரி ரெகுலராக பே பண்ணணும் அப்படின்ற ரூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸெப்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து யார் யாருக்கெல்லாம் போனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இல்லை எல்ஐசி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கிடையாது. அதே மாதிரி டாக் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்களே அவங்களுக்கு கிடையாது. டிஃபென்சஸில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற டீச்சிங் இருக்கவங்களே இல்லை வந்து என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் போனஸ்ன்ற கான்செப்ட் கிடையவே கிடையாது. இது இல்லாமல் போனஸ் ஷுட் பி கம்பல்சரி மானிட்டரி பெனிஃபிட். அப்படின்னா என்ன, போனஸ்ன்றது பணமாக மட்டும்தான் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லிக்யூர் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் மணி
we are providing liquor அப்படின்றதோ இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறோம், இப்போ வந்து பிஸ்கட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி, இப்போ இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, போனஸ்க்கு பதிலாக 50-50 வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் பணமாகவும் 1000 ரூபாய்க்கு வந்து பிஸ்கட்ஸாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காம்பன்சேஷன் பேசிஸ் கொடுக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ மானிட்டரி, கம்பல்சரி மானிட்டரி. அதே மாதிரி வந்து போஸ்ட்மென்ட் பண்ணுறது, அக்குமுலேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத கொடுக்கு. ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈவன் இந்த கம்பெனிஸ் ஃபேஸிங் தி லாஸ், சரி இல்லை ஒரு கம்பெனி நஷ்டத்திலே போனாலும் மினிமம் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது லாஜிக். 8.3% கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதில் வந்து செட் ஆன் செட் ஆஃப் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குது. செட் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இப்போ வந்து போனஸ் கொடுத்துட்டாங்க, 20% மேக்ஸிமம் ப்ராஃபிட் வச்சு கொடுத்துட்டாங்க எல்லா எம்ப்ளாய்ஸுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் வந்து மீதி இருக்கு இல்லையா, அந்த மீதி இருக்க அமௌண்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 10 எம்ப்ளாய்க்கு 10 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் வந்து சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட், அதாவது எல்லா போனஸும் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் மீதி அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா போனஸ்க்குன்னு ஒதுக்குனது, அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு பேர் வந்து செட் ஆன். இப்போ 2021-22 ஆக்சுவலாக 100 crores ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க, அதில் வந்து 50 crores போனஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மீதி 50 crores இருக்குது, அது போனஸ்க்குன்னு ஒதுக்குனது அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து செட் ஆன். செட் ஆஃப்ன்றது என்னென்னா, கன்சிக்யூட்டிவ் இயர், சக்சீடிங் இயரில் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. கன்சிக்யூட்டிவ் இயர் அடுத்த வருஷத்தில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை, ஸோ அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க செட் ஆஃப். சரிங்களா, இப்போ வந்து ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க பஸ்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாம் போக, அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 ரூபாய் மீதி இருக்குது அப்படின்னா அதை ரீட்டர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் வந்து செட் ஆன். ஒரு நாளோட எக்ஸ்பென்சஸ் ஒரு விஷயத்துக்காக கொடுத்தாங்க, இப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து பைக்கில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, ஒரு 2 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சு, அந்த மிச்சமான அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கிறீங்க, அது வந்து சர்ப்ளஸ், எக்ஸசிவாக இருந்த அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கிறீங்க, அதுக்கு பேர் வந்து செட் ஆன். அடுத்த நாள் வந்து உன்ட்டை 10 ரூபாய் கொடுத்தா மீதி 2 ரூபாய் இருக்கலன்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து 8 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, மீதி நேற்று சேர்த்து வச்ச அந்த 2 ரூபாய் அமௌண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணுறது செட் ஆஃப். செட் ஆஃப், செட்டிங் ஆஃப், ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். செட் ஆன் செட் ஆஃப். தெர் இஸ் சம்திங் கால் எக்ஸ்க்ரேஷியா. போனஸ் ரொம்ப முக்கியமான டோம் என்னென்னா எக்ஸ்க்ரேஷியா. எக்ஸ்க்ரேஷன்றது என்னென்னா, முன்னாடி சொன்னால் இல்லை பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு கம்பெனி ஒரு சில டார்கெட் வச்சுருக்காங்க, 100 ப்ரொடக்ஷன் வந்து பண்ணணும் இல்லை வந்து 100 crores பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்காங்க, ப்ராஃபிட் நிறைய வந்துட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை ஷேர் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயிஸ் வந்து அடிஷ்னல் அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, சேலரி இதெல்லாம் இல்லாமல். ஸோ போனஸ்ன்றது வருஷத்துக்கு ஒரு முறை, ஆனால் இப்போ வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்லாம் இல்லாமல் ப்ராஃபிட் பேசிஸில் ஷேர் பண்ண கொடுத்துட்டே இருக்கலாம், அதுக்கு பேர் வந்து எக்ஸ்க்ரேஷியா. ஸோ ரெகுலரான போனஸ் கொடுக்காமல் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்காமல் எப்போ வேணாலும் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்க்ரேஷியா. போனஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.